ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மோனிஷா அண்ட் ரவீனா, ஸோ இவங்க ரெண்டு பேருமே பொங்கல் ஷூட்காக அழைச்சிருந்தா இவங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரீல்ஸ் எடுத்துகிட்ருப்பாங்க. ஸோ இவங்க இப்படி ரீல்ஸ் எடுத்துகிட்ருக்கும்போது சரத் அண்ட் வினோத், ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து ரவீனா அண்ட் மோனிஷா ரெண்டு பேரையும் நல்லா கலாய்ச்சிட்ருப்பாங்க. ஸோ அந்த ஒரு வீடியோ வந்து மோனிஷா ரீசெண்டாக வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு பிறகு, அதாவது அரண்மனை கிளி சீரியலுக்கு பிறகு வந்து மோனிஷா செகண்ட் சான்ஸ் வந்து நீனி ஷூட்டிங்கில் வந்து நீனியில் வந்து கிடைச்சிருந்தது. அண்ட் அதையுமே நல்ல வாய்ப்பை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. நீனிலையும் ரொம்பவே சூப்பராக ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ நாம இருவர் நமக்கு இருவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தும் நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய சீன்ஸ் எல்லாமே ரொம்பவே என்ஜாய் பண்ணி பண்ணிட்டு இருப்பாங்க போல இருக்கு. ஸோ அவங்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து எடுக்கப்பட்ட வீடியோஸ், அவங்களுடைய மேக்கிங் சீன்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரீசெண்டாக இன்றைக்கி ஷூட்டிங்கில் எடுக்கப்பட்ட வீடியோவும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே கோபமாக அந்த மகா கேரக்டர்லாம் அவங்க பேசிகிட்ருக்கேன், அந்த சீன் தான் வந்து இவங்க இப்போ பேசிகிட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நிறைய வீடியோஸ் எப்போவுமே ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நீனி சீரியலுமே வந்து கூடிய சீக்கிரத்தில் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னும் வந்து முடிகிற மாதிரியான எந்த ஒரு சீனும் வந்து தெரியல. ஸோ கூடிய சீக்கிரத்தில் முடியும் அப்படின்றது உண்மைதானா இல்லை ரூமர்ஸா அப்படின்றது தான் வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீனி சீரியலில் உங்களுக்கு எந்த ஒரு பர்சன் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.